பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாகவும் இங்கே கார் வாஷ் பண்ணுறாங்கன்றது கேள்விப்பட்டோம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்ஸ்னால் ஒரு கிரேஸு. ஓகே. ஸோ எப்பயுமே கார்ஸ் மெக்கானிக்கல் ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மோனோகோ ஆட்டோ ட்ரோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது என்ன கடைன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் டீடைலிங் ஃபார் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெண்டுக்குமே டீடைலிங். பண்றோம் ஏன்னா நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருந்தா காசு கொடுத்து பண்ணதுக்கு கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கார் கிளீன் பண்ணி கொடுக்குறோன்றத விட கிளீன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்மெல்லும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு நியூ எஃபெக்ட் வரும். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ரெஃபரலில் வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 10-15% எல்லா சர்வீசஸ்லையுமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ரிஃப்ளெக்ட் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கு பக்கத்தில் இருக்க மோனோகாக் ஆட்டோ ட்ரோம்ன்ற கார் வாஷ் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாகவும் இங்கே கார் வாஷ் பண்ணுறாங்கன்றது கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு டீனேஜர் தான் இதுக்கு ஃபவுண்டராகவும் இருந்தோம், இதை ரன் பண்ணிட்டுருக்காரு. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்களா, நம்ம போகும்போதே ஒரு வாஷிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போய் பார்ப்போம் வாங்க. நந்தா ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர். ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு? அதுவும் இல்லாமல் ஒரு டீனேஜராக இருக்கீங்க. நான் வீடியோவில் சொன்னும் போது அதான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பேஷன், அது மீடியா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, சேலரி எம்ப்ளாய் தான். ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்ற பண்ணுற ஐடியா இவ்வளோ சின்ன வயசில் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்ஸ்னால் ஒரு கிரேஸு. ஓகே. ஸோ எப்பயுமே கார்ஸ் மெக்கானிக்கல் ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் ஆஸ் அ மெக்கானிக்காக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளே ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. பிகாஸ் நம்ம பண்ணுறதுனா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ க்ரோத் ஃபேஸில் பார்த்தா நிறைய க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பிளான். ஓகே. நீங்கள் ஸ்டடீஸ் முடித்தோடனே இது வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, என்ன படிச்சிருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங். ஆமாம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் அந்த மெக்கானிக்கல் ஒர்க் மாதிரி கார் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எப்படி பிரதர், இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாங்களா? என் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாகவே, எப்பயுமே ஃபுல் சப்போர்ட். இப்போ வரைக்குமே அவங்க இருக்கனால தான் நான் இப்போ என்னால் இது பண்ண முடியுது. ஸோ சில பேர் சொன்னாங்க, ஐ மீன் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாமே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு பண்ணலாமே, யாருமே பண்ண வேணான்னு சொல்ல அவங்களோட சஜஷன் அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும், கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு பண்ணலான்ற ஒரு ஐடியா. சரி, எப்போ பண்ணாலும் பண்ணுறது தான், மேரேஜ்லாம் ஆகிடுச்சுன்னா இன்னும் கமிட்மெண்ட் அதிகமாயிரும். ஓ, அப்போ ஒன்றும் மேரேஜ் ஆகலை, சிங்கிள். ஸோ அதனால பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட். அப்போ சிங்கிளாக இருக்கிறது கெத்து தான், இந்த மேலே பிஸ்னஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே பிரதர், இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு கார் வாஷ் நான் போகிறேன்னு வச்சுங்களேன், அவங்க அவங்களோட பேரை வச்சு தான் கார் வாஷ்ன்றதே வச்சுருப்பாங்க. பைக் வாஷாக சரி, எதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவங்க ஒரு பிலீவ் பண்ணுற ஒரு காட் நேம்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால்
மோனோகாக் ஆட்டோ ட்ரோம் அப்படின்ற நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வாயில் வரதே ரொம்ப கஷ்டமாக வந்தது, ஆனால் கொஞ்சம் கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மோனோகாக் ஆட்டோ ட்ரோம் அப்படின்னா என்ன, எனக்கு கொஸ்டினாக தான் ஓடிச்சு. அப்படின்னா என்ன, எதை எதனை அடிப்படையில் இவர் இதை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியாது, எப்படி இந்த நேம் உருவாச்சு, இதுக்கு இது பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். ஸோ மோனோகாக் ஆட்டோ ட்ரோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது என்ன கடனே நிறைய பேருக்கு தெரியல, பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. ஸோ நம்ம சர்வீசஸ்லாம் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன கடன் தெரிய ஆரம்பிச்சுது. மோனோகாக்ன்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்ஸ்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த F1 ரேஸ்லாம் நடக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த F1 ரேஸ் காரோட சாசி பில்டு, அந்த ஸ்ட்ரக்சரல் சாசி வந்து மோனோகாக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து சிங்கிள் பீஸில் செஞ்சுருப்பாங்க. ஓகே, அந்த காரோட ஸ்ட்ரக்சர் வந்து சிங்கிள் பீஸில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த இதுலேருந்து டேர்ம்லேருந்து எடுத்த ஒரு இது ஃப்ரேஸ் தான் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுமே நம்ம பண்ணுற சர்வீசஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சர்வீசஸ் மோனோபாலி மாதிரி சிங்கிளாக நம்ம டைப் ஆஃப் குவாலிட்டி வந்து நம்ம மட்டும் தான் கொடுக்குற மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஐடியாவில் மோனோகாக் ஆட்டோ ட்ரோம், ஆட்டோ ட்ரோம்னா ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் மாதிரி. ஸோ மோனோகாக் ஆட்டோ ட்ரோம். ஓகே, ஒரு பேருக்கு பின்னாடி இவ்வளோ ரிசர்ச் பண்ணி டீப்பாக வச்சுருக்கேன், அது ஒரு இன்ஜினியர் அதனால் இது நார்மலாக உங்களுக்கு ஈஸி தான். இப்போ இதுலேயே இவ்வளோ மெனக்கெடல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒரு கஸ்டமர் இப்போ நான் வந்து என்னோடய காரோ இல்லை பைக்கோ நான் கொடுக்குறேன்னா அதுக்கு எந்தளவுக்கு மெனக்கெடுவேன்றது நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியுது. இன்னொன்று, பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ஒர்க் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க இந்த மோனோகாக் ஆட்டோ ட்ரோமில், என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணுறீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டவருக்கும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நீங்கள் பெயிண்டிங்லேருந்து சர்வீஸ்லேருந்துலாம் பண்ண போகிறீங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் டீடைலிங் ஃபார் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெண்டுக்குமே டீடைலிங், நார்மல் வாட்டர் வாஷிங் கிடையாது. ஸோ டீடைலிங்னா நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்குமே டீட்டெயில்டாக இருக்கும், எல்லா ஒரு ஸ்பாட் கூட விடாமல் கம்ப்ளீட்லி ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கும். நம்ம மெயினே தான் ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கனால எந்த ஸ்பாட்டுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒர்க்குமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்கு இருக்குன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் எல்லா செக்டர்லேயுமே இருக்கும். நம்ம செக்டர்லேயும் ஒரு கார் ஜென்ரல் பேசிக் கார் வாஷாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் படி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கார் வாஷ், இன்டீரியர் கிளீனிங், பாலிஷிங் பண்ணுறோம், அண்டு செராமிக் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்ஸ் அதெல்லாமே பண்ணுறோம். கார்ஸ் பைக்ஸ் ரெண்டுத்துக்குமே பண்ணுறோம். ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் ஒர்க்ஸும் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செராமிக் கோட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல டென்ட்டு ஆர் ஸ்க்ராட்ச், பெரிய மேஜர் ஸ்க்ராட்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரினா அதுக்காக அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்டிங் டிங்கரிங் தனியாக பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காகவும் பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் ஒர்க்ஸுமே நம்ம பண்ணுறோம். அது முடிச்சுட்டு செராமிக் கோட்டிங் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொடுத்துருது. ஏன்னா அவங்களோட தேவையை பொறுத்து தான் உங்களோட சேவை இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அப்படின்றப்போ இன்னொன்று, நாங்களும் இந்த அளவுக்கு உங்களை இன்ட்ரிவ் பண்ணுறது காரணமும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் இப்படி ஒரு ஷாப் இருக்குது, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜராக இருந்து ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணுறாரு, அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இது பண்ணுறோம். பார்க்குற வியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியா இருக்கலாம், படித்து முடிச்சுட்டு இப்படி ஒரு வேலைக்கு போய் சேரலான்ட்டு. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியான்றத இருக்கணுன்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருக்கலாம் ஃபியூச்சரில். இன்னொன்று, நந்தா பிரதருக்கு இப்போ இந்த மோனோகாக் ஆட்டோ ட்ரோம்ன்றத எப்படி ஃப்யூச்சரில் கொண்டு வரணுன்ற ஒரு ட்ரீம் இருக்குது, இல்லை இதோட பிரான்ச்சஸ் ஏதாவது இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா வேறு வேறு எங்கேயாவது, இல்லை ஃப்ரான்ச்சைஸ் ஏதாவது ஐடியாஸ் எல்லாம் இருக்கா? ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ஒன்று தான் பிரான்ச் நம்மளுக்கு சென்னையில். ஸோ நம்மளோட பிளான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து மேஜராக டீடைலிங் அண்ட் பாடி ஷாப் ஒர்க்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட பிளான் வந்து ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பேன்ஷனாக பண்ணுற மாதிரி தான் பிளான். ஓகே, ஸோ ஒரே சிட்டிக்குள்ளே 2-3 ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியோ இல்லை வேறு வேறு பிரான்ச்சஸ் மாதிரியோ வைக்கிற மாதிரி பிளான் இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி விட்டால் குவாலிட்டி வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ அது டெஃபினட்டாக குவாலிட்டி வந்து, ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ்னால் வேறு ஒருத்தவங்க நம்ம நேம் எடுத்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து குவாலிட்டி மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ சென்னைனா நம்ம சென்னையில் ஒரு பிரான்ச் தான், அந்த மாதிரி தான் பிளான் நம்மளுக்கு இப்போதைக்கு பிளான்னு. ஃப்யூச்சரில் எப்படி மாறும் தெரியல, பட் ஆனால் இன்கேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டேட் வைஸ் எக்ஸ்பேன்ஷனாக ஒரு பிரான்ச் ஒரு ஸ்டேட்டில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் பிளான் நம்மளுக்கு. பிகாஸ் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், அதுதான் மெயின் பிளான். சூப்பர். அதாவது மோனோ அப்படின்றது ஒரு சிட்டியில் சிங்கிள் தான் இருக்கும், சிங்கிள் தான் லைஃப்லேயும் சிங்கிள், ஷாப்பும் சிங்கிள், வேறு லெவல் பண்ணுறீங்க நீங்கள். இன்னொன்று, இப்போ எனக்கு என்னென்னா நார்மலாக இப்போ நான் வாஷிங்க்கும் கொண்டு வரணும் வச்சேன், இல்லை என்னோடய பைக்காகவே இருந்தாலும் சரி இல்லை காராக இருந்தாலும் சரி கொண்டு வந்தேன்னா பட்ஜெட் என்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட்டு அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம், அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நார்மல் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நிறைய பேக்கேஜஸ்லாம் பண்ணி கஸ்டமரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. பேசிக் வாஷ், பேசிக் வாஷ்னாலே நம்ம பண்ணுறதுல வந்து பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், பைக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ஃபோம் வாஷ் வந்துடும்.
ஸோ கொஞ்சம் இன்ஜின் இருக்க பார்ட்டு, அலாய்ஸு, ஸ்போக்ஸு இல்லை டயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டு கிளீனிங்காக இருக்கும். டீக்ரீசிங் பண்ணிவிட்டு டீட்டெயில்டு கிளீனிங்காக இருக்கும். செயின் கிளீனிங்குமே பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது ஒன்று. கார்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிடுவோம், ஃபுல் வேக்யூம் கிளீனிங்கு அண்ட் ஃபைனலாக பாலிஷு, டயர் பாலிஷு, கிளாஸ் கிளீனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். என் காருமே ஃபுல் ஃபோம் வாஷ் தான். ஸோ நார்மல் வாஷ், ஃபோம் வாஷ் அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் கிடையாது. சிங்கிள் வாஷ், ஏன்னா கஸ்டமருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே இதுதான், அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா மெயின் அச்சீவ்மெண்ட்டு நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. சூப்பர். ஸோ வேறு எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ இனிஷியலாக அவங்க வந்து நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது ஒர்க்கு வந்து உங்கள் ஒர்க் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, நான் ரெகுலராக இங்கேயே கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஏரியாவிலேருந்து வந்தால் கூட பரவாயில்ல, வேறு ஏரியாவிலேருந்து ரெகுலராக நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஏன்னா ஒர்க்கு டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்றதுக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவான்டிட்டி பேஸ் பண்ணி வால்யூம் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கார்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறது. பிகாஸ் குவான்டிட்டி பிஸ்னஸ் இல்லை, நம்ம குவாலிட்டி பிஸ்னஸ். குவான்டிட்டினா ஒரு நாளைக்கு 10-15 கார் பண்ணுவாங்க பிஸ்னஸ்க்காக. நம்ம வந்து குவாலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப நம்பர் ஆஃப் கார்ஸ் எடுக்கிறது இல்லை, லிமிடெட் நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் ஒரு நாளைக்கு பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஒன்று பண்ணாலும் நல்லா பண்ண. ஆமாம், ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், உங்கள் நேம்லேருந்து உங்களோட ஐடியாஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எப்படிடா இந்த மனசு இதெல்லாம் யோசிக்கிறாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போது எனக்கு என்னென்னா, நான் இந்த செராமிக் கோட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லதா இல்லை, எந்த அளவுக்கு அது குவாலிட்டி வைஸ் காருக்காக இருந்தாலும் சரி பைக்குக்கும் சரி எந்த அளவுக்கு அது லாங் லைஃப்க்கு தரும், அது வந்து எவ்வளோ நாள் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ செராமிக் கோட்டிங்கிறது மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஏன்னா பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, எந்த ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் இது ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். உங்களுக்கு கார் நீங்கள் வாங்கும் போது ஒரு ஹை கிளாசினஸ் ஷைன் இருக்கும், அது ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலரும் ஃபேட் ஆகிடும், கிளாசினஸும் போயிடும். ஆமாம். ஸோ இந்த செராமிக் கோட்டிங்கிறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புது கார் மாதிரியே ஒரு 3-5 இயர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கட்டும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் காசு கொடுத்து பண்ணதுக்கு கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு 6 மந்த்ஸ்லேயே அதோட எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு யூஸ் பண்ணி, செராமிக் கோட்டிங் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா அது வந்து உங்களுக்கு 3-5 இயர்ஸ் கன்ஃபார்ம் ஸ்டே ஆகும். கிளீனிங் ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஸ்டமர்ஸ்லாம் கூட வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, தண்ணி ஊற்றுனா தண்ணி நிற்கவே நிற்காது, அப்படியே கீழே வடிஞ்சிரும். ஸோ அதுதான் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். மைல்டு ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரொம்ப பெரிய ஸ்க்ராச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நார்மலாக நீங்கள் கார் வச்சுருக்கிறதுக்கும் செராமிக் கோட்டிங் போடுறதுக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா கஸ்டமரை நம்மளும் ஏமாற்றக்கூடாது, இது போட்டிங்கன்னா ஸ்க்ராச் விளையாது அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது. மைல்டு ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நான் எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் கஸ்டமர்ஸ்கிட்ட. ஸோ ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, என்ன பட்ஜெட்டில் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ கம்மி பட்ஜெட்டில் கேட்டாங்கன்னா ஒரு 1-2 இயர்ஸ் ஸ்டே ஆகிற மாதிரி ப்ராடக்ட் நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ அது இப்போது முடிச்சுட்டு கஸ்டமர்ஸ் வந்து நல்லா இருக்குது, 2 இயர்ஸ் ஸ்டே ஆச்சு, அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா 3-4 இயர்ஸ் கூட ஸ்டே ஆகும் அந்த ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸ். ஆமாம், கம்பெனியோட கிளைம் கம்பெனி கிளைம் பண்ணுறது ஒரு 2-3 இயர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா மோர் தேன் 2-3 இயர்ஸ் வரும், இல்லை நம்மக்கிட்ட 5-7 இயர்ஸ் வாரண்டி இருக்க அளவு கூட ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆனால் பட்ஜெட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த பட்ஜெட்டில் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு ஸ்மால் ஹேட்ச் பேக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹேட்ச் பேக்கு செராமிக் கோட்டிங் கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 12,000லேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், 12,000 நம்ம ப்ரைஸு. கஸ்டமர் அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா கூட அதுலேருந்து கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பண்ணிடுறோம், அது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ஓகே. ஸோ அது கார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேசிக் 12,000. ஓகே. இப்போ டிஸ்கவுண்ட்லாம் சொல்கிறீங்க, நம்ம ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா அதையும் சொல்கிறேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ரெஃபரலில் வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 10-15% எல்லா சர்வீசஸ்லையுமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வீவர்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, உங்களோட காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து இவர்கிட்ட டிஸ்கவுண்ட் வாங்கிக்கங்க. அதுக்காக மட்டுமே சொல்ல, ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவரோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது, ஒர்க் எப்படி இருக்குன்றதை நீங்கள் லைவாக கூட பார்க்கலாம். இன்னொன்று பிரதர், எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நானுமே சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், வாட்டரே இல்லாமல் ஒரு லிக்விட் மட்டும் வச்சு ஒரு 99 ருபீஸில் காரை க்ளீன் பண்ணலாம் ஓகே அப்படின்றாங்க, அது எந்த அளவுக்கு பாசிபிள், அது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து லாங் டைம் சஸ்டெயின் ஆகுமா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இல்லை இப்போது அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி கார் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி கார் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்க் பண்ணிடுறீங்க, ஒரு ஆஃபீஸோ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி வந்து பார்க் பண்ணிடுறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டெய்லியுமே கார் வாஷ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபீஸிபிளாக இருக்காது. பட் ஆனால் டெய்லி அந்தளவுக்கு டஸ்ட்டும் ஆகாது, ஒரு லைட்டாக தான் டஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்க கார் கண்டிஷன்ஸ்க்கு அந்த வாட்டர்லெஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டெய்லி வந்து மார்னிங் வந்து யாராச்சும் ஆள் இருந்தாங்கன்னா கூட டெய்லி பேசிஸில் கூட அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லைட்டாக டஸ்ட்டாக இருக்க கார்ஸ் அந்த மாதிரி இருக்கு, ஆல்டர்னேட் டேஸோ இல்லை டெய்லியோ அந்த மாதிரி கிளீனிங் பண்ணலாம், அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப டஸ்ட்டான காரு, பேர்ட் டிராப்பிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஒரு இலையெல்லாம் நிறைய இருக்குது, பயங்கர டஸ்ட்டு சேராக இருக்குது, அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி யார் சொன்னாலுமே அது வந்து அவுட்புட் நல்லா இருக்காது. ஓகே ஓகே. அது வந்து ஒரு ப்ராப்பர் கார் வாஷ் பண்ணாதான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா வாட்டர்லெஸ் கார் வாஷ் வச்சு எவ்வளோ சேரை க்ளீன் பண்ணுவீங்க நீங்கள், பேர்ட் டிராப்பிங்ஸ்லாம் அது போகிறது கஷ்டம், அது மார்க் ஆகிடும். ஏன்னா பேர்ட் டிராப்பிங் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான், அது ரொம்ப நேரம் அப்படியே விட்டால் கிளியர் கோட்டை கூட டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் உள்ள பெரிய டஸ்ட் உள்ள கார்லாம் ப்ராப்பர் கார் வாஷ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வைஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே சென்னையிலேருந்து தான் நீங்கள் வாங்குறீங்களா இல்லை எங்கேயாவது இம்போர்ட் பண்ணி வாங்குறீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் தான், மெக்வயர்ஸு, கார்ப்ரோ, ஸோ நாசியால், நம்ம செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நாசியால்னு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறோம், அதுவுமே இம்போர்ட் பண்ணி வாங்குறது தான். ஸோ எல்லாமே ஜெர்மன் அமெரிக்காவில் பேஸ் பண்ணி வாங்குகிற கம்பெனிஸ் தான் அது. ஸோ எல்லாமே ரெப்யூட்டட் கம்பெனி, ஓகே, பிராண்டு, அதாவது குவாலிட்டி ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்க கம்பெனி அது எல்லாமே, மெக்வயர்ஸு, நாசியால், அது எல்லாமே. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கோச் கெமி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே க்ளீனிங், பாலிஷிங், கோட்டிங் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு, நம்ம நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணுறோம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரி பிராண்டே எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கண்ட்ரியில் நல்ல குவாலிட்டி கிடச்சிதுன்னா நம்ம கண்ட்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லது தான் அது. ஸோ அதுவுமே நம்ம வாங்கி ட்ரை பண்ணுறோம். அதுவுமே நாலஞ்சு கம்பெனி ட்ரை பண்ணதில் ஒன் கம்பெனி வந்து ஒன் ஆர் டூ கம்பெனிஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதுவுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்காக கார் அப்புறம் அதோட வாஷிங் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்கன்றத நம்ம ரிஃப்ளெக்ட் நியூஸ் நேர்களுக்காக காட்ட முடியுமா? ஓகே, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய கஸ்டமர் தான். ஓகே. அஸ்வின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி ஆல்ரெடி இனோவா கிறிஸ்டா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ இனிஷியலாக எக்ஸ்டீரியர் வாஷ் அண்ட் இன்டீரியர் கிளீனிங் அண்ட் வேக்ஸ் பாலிஷிங்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஒர்க்கு பிடிச்சி போயிட்டு இப்போ அவங்க வந்து அவங்க மர்சிடிஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டி இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வேணால் இன்னொரு ஹாஃப் அன் அவரில் நம்ம பண்ணுவோம், அப்போ வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம சொன்ன வண்டி. இப்போது எக்ஸ்டீரியர் க்ளீனிங், இன்டீரியர் க்ளீனிங் அண்ட் எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட் வேக்ஸ் பாலிஷிங்க்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன நேரத்தில் சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ டீப் ஸ்க்ராச்சஸாக இருந்தால் பெயிண்டிங் டிங்கரிங் தான் பண்ணணும், பட் மைனர் ஸ்க்ராச்சஸாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் சாண்டிங் பண்ணி பாலிஷிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ அது அதுதான் நம்ம பண்ண போகிறோம், பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்லேருந்து இந்த ஸ்பாட் வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ அது இன்னும் ரெண்டு மூணு ஸ்பாட்ஸில் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வெட் சாண்டிங் ப்ராசஸ்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டிங் ஷீட்லேயே வந்து வேரியஸ் கிரேட்ஸ் இருக்குது.
1500, 2000, 3000, 4000 அது மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ராட்சுக்கு ஏற்ற மாதிரி எந்த கிரேட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ப்ராசஸ். ஸோ வெட் சாண்டிங் முடிச்சுட்டு நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலிஷிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஸ்க்ராட்ச் இல்லை, இந்த ஹேண்டில் பார்லேருந்து இந்த லைன் ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஸ்க்ராட்ச் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ரெண்டு மூணு ஸ்பாட்ஸில் அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஸ்மைல் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக இங்கே இன்னொரு 4 to 5 ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்தா வந்து ஃபுல் பேனல் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரிப்பேர். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல் பேனல் பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் பண்ணாமல் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும்னா நம்ம இங்கேயே சால்வ் பண்ணி கொடுத்துறோம். அதுவும் நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு வித்தவுட் எனி சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர், நாங்கள் கேட்டு வந்து எங்களுக்காக எல்லாமே நீங்கள் பண்ணி காட்சிங்க லைவாக. ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர். அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. சரி, நீங்கள் இப்போ நீங்கள் லைவாக பார்த்தீங்க நம்ம ஒர்க்கு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே பிரதர், நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் கேட்ட விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ நேம் பிராண்டு அது இதுன்னு சொன்னீங்க. எனக்கு கேட்கும் என்னடா சொல்கிறாரு, ஏதோ கிளாஸ் லெசன் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் லைவாக பார்க்கும்போது நான் என்னோடய காரை எப்படி நான் இறங்கி வேலை செஞ்சு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பெனியோட ஓனர் அவர் நம்ம காரையே க்ளீன் பண்ணுறாரு அந்தளவுக்கு ஃபீல் இருந்து. இன்னொன்று எல்லாமே நீங்கள் மைனூட்டாக டீட்டெயிலிங்காக பண்ணும்போதெல்லாம் ஏன்னா இந்த மனசை இதுக்கெல்லாம் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலேயும் ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களோட அந்த பெர்ஃப்யூம் டேக் ஒன்று வச்சிங்களா, அந்த ஐடியா எப்படி வந்தது, எப்படி கஸ்டமர்ஸ்லாம் எப்படி அது ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உங்களுக்கு? டெஃபினட்டாக எல்லா கஸ்டமர்ஸுமே அது நல்ல ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கார் க்ளீன் பண்ணி கொடுக்குறோன்றதை விட க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஸ்மெல்லும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு நியூ எஃபெக்ட் வரும், ஃப்ரெஷ் எஃபெக்ட் வரும். ஓகே, மென்டலாகவும் சரி பார்க்கறதுக்கும் சரி கார் கிளீனாகவும் இருக்கும். ஓகே, ஒரு ஏர் ஃப்ராக்ரன்ஸ் ஃபைனலாக நம்ம கிஃப்ட் மாதிரி பண்ணோன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு டோட்டல் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால அது திங்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துருக்கோம். உண்மையிலே அந்த பென்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லெதரோட ஸ்மெல் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தப்போ இருந்துச்சு. நீங்கள் கார் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் பார்த்து அது க்ளீனிங்லாம் கூட இருப்பாமோ தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஃப்ராக்ரன்ஸ் மாத்திரம்தான் அந்த ஸ்மெல்லு சுத்தமாக தெரியல. உண்மையிலேயே இந்த ஐடியாலாம் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாமே வந்து ரசிச்சு பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபியூச்சரில் நானே ஒரு கார் வாங்கினேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக இங்கே தான் கொண்டு வருவேன். இன்னொன்று வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லிடுங்க.
ஓகே வியூவர்ஸ் இப்போது நீங்கள் பார்த்தீங்க சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் டீட்டெயில்டு ஒர்க் காரில் பண்ணணும் அப்படின்னா பேசிக் கார் வாஷாக இருந்தாலும் சரி இல்லை பெயிண்டிங் டிங்கரிங் அந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் சரி செராமிக் கோட்டிங்காக இருந்தாலும் சரி டீட்டெயில்டு ப்ராசஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ் இது சொல்லிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்குறோம். தேங்க்யூ வியூவர்ஸ், இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்னொன்று வீடியோலையுமே நாங்கள் நம்பர் ஸ்க்ரோல் பண்ணுவோம், அதை பார்த்து கண்டிப்பாக இவருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களுமே ஒரு வாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே அந்த ஃபீல் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது பிரதீப் குமார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். உங்களுடைய பைக் அண்ட் கார்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு சரியான இடமா தேடிட்டுருக்கீங்களா? அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் மோனோகாக் ஆட்டோ ட்ரோம்ன்ற பிளேஸுக்கு தான். ரிஃப்ளெக்ட் 2022 கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.